ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வ்ளாக் பார்க்க போகிறீங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒன் டே ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற வ்ளாகு. இந்த எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரளி காடு மஞ்சூர் போகிற வழியில் இருக்க ஒரு பிளேஸு. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி. இது வந்து ஒரு ஃபுல் சேஃப்டியோட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இங்கே தான் நாங்கள் போய் விசிட் பண்ணியிருந்தோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போனோன்னே நம்ம வந்து அந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு வெல்கம் ட்ரிங்க், சுக்கு காப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம்னா அங்கே வந்து பரிசலில் வந்து நம்ம ரைட் போகலாம். அதுக்கப்புறம் வந்து லன்ச் ட்ரைபல்ஸ் குக் பண்ண ஃபுட்டு வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் நம்ம பண்ணணும். அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே நம்ம இன்னி கொஞ்சம் போனோம்னா அத்திக்கடவை ஆறில் வந்து நம்ம குளிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு 600 ருபீஸ்க்கு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே தான் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப்பாக நாங்கள் வந்து போயிருந்தோம். இங்கே இருக்க பில்லூர் டேமில் தான் நம்மளுக்கு வந்து அந்த பரிசலில் ரைட் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு பரிசலில் வந்து 4 பேர் நம்ம வந்து உட்காந்து நம்ம போகலாம். அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற ரைடரை பொறுத்து நம்மளுக்கு சில ஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணி காட்டுறாங்க. நாங்கள் போயிருந்தப்ப அந்த பரிசலை வந்து அப்படியே ஃபுல் சுற்று ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து பண்ணுவாங்க அங்கே. அதே மாதிரி ஃபுல் சேஃப்டி தான், நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. நம்ம கிட்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போகணுனாலும் பிலோ 13 இயர்ஸ்க்கு இருக்க கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீயு. 13 இயர்ஸ்க்கு மேலே வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய பிளேஸ் இது. நீங்கள் வந்து ஒரு நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ வந்து அவ்வளோ எடுக்கலாம். அவ்வளோ நல்ல நல்ல ஸ்பாட் இருக்குது ஃபோட்டோகிராஃபிக்காக. இங்கே போகணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 1 வீக் பிஃபோராகவே நீங்கள் வந்து புக் பண்ணணும். நான் வந்து அந்த வெப்சைட் லிங்க்கு அப்புறம் வந்து இந்த போகிற அட்ரெஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 1 வீக் பிஃபோராக நீங்கள் புக் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வீக் எண்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். வீக் டேஸில் வந்து இங்கே வந்து போக முடியாது. வீக் எண்டு மட்டும் வந்து நம்ம புக் பண்ணி போகலாம். நம்ம இந்த ட்ரிப்புக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம போயிட்டோம்னா அந்த ட்ரைபல் பீப்புளெலாம் இருக்க வீடு, அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட பேசி நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் பீப்புள் பர்சனாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே டைம் இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போனனால எங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே டைம் இருந்தது. இந்த ரைட் முடிஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் பீப்புள் குக் பண்ண லஞ்ச் தான். லஞ்ச்னால் சும்மா சாதாரண லஞ்சாக இருக்காது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான்வெஜில் சிக்கன் கிரேவி மட்டும் வந்து அடிஷ்னலாக இருக்கும். மற்றபடி வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் களி, கீரை, அப்புறம் ஸ்வீட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், பப்படம், வாழைப்பழம், இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. சாலடும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் மீலாகவே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு 600 ருபீஸ் பே பண்ணுறதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து வர்த் தான். ஒரு 600 ருபீஸில் ஒரு ஃபுல் பேக்கேஜாக இவங்க கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து அது ஒரு பெனிஃபிட் தான். நம்ம வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா கூட வந்து நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும் இவ்வளோ ஐட்டம்ஸ்க்கு. களியெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. களியெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து நல்லா இருந்தது. வெந்து வேகாமல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஃபுல்லி குக்டாக இருந்தது. சாப்பிட்டு நம்மளுக்கு ஒரு 10 to 15 minutes ரெஸ்ட் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லாங் டிரைவ் போய் நம்ம அந்த அத்திக்கடை ஆறில் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் ரூமு, ரெஸ்ட் ரூமு எல்லாமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கண்டெய்னர்ஸில் தான் இருந்தது. நல்லா இருந்தது. இந்த அத்திக்கடை ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour மேலேயே வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பராக இருந்தது. வாட்டர் லெவலு எல்லாமே நல்லா இருந்தது. சம்மருக்கு ஏற்ற பிளேஸ் இது கண்டிப்பாக போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரியான இதில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எதுவும் வந்து டர்ட்டியாலாம் இல்லை. பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து ஒரு 1 day ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க வீக்கெண்டுக்கு அப்படின்னா வந்து முன்னாடியே புக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு போகலாம். மஸ்ட் விசிட் பிளேஸு. கோயம்புத்தூர்க்குள்ளே இருக்கவங்களுக்கும் சரி, வெளியேருந்து வரவங்களுக்கும் சரி, விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.